கொடுத்துருக்குற நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த நம்பரை பின்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஒன் ஒன்மோர் திங் நமக்கு எல்சிஎம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னாக்கா ட்வெண்ட்டி டைம்ஸ் ஆஃப் ஹச் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சால் தான் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம ஹச்சிஎஃப் என்னவா எடுத்துக்கலாம்னாக்கா எக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அக்கார்டிங் டு த கொஷின் நமக்கு த சம் ஆஃப் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குனாக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு ஈக்குவல் இப்ப எல்சிஎம் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி இன்ட்டு சி அதாவது இது எப்படி எழுதலாம் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் வச்சிருக்கோம் எழுதலாம் எக்ஸ் x னு வெச்சிருக்கோம் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்போ டுவெண்ட்டி ஒன்னால ரெண்டு சைடு டிவைட் பண்ணுங்க அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிடைக்கும் அதாவது எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹச்சிஎஃப் ஸோ நமக்கு ஹச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இதுலேருந்து நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எல்சிஎம் பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி டைம்ஸ் ஆஃப் ஹச்சிஎஃப் ஸோ ஹச்சிஎஃப் நம்ம டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ டுவெண்ட்டி இன்ட்டு ஹச்எசிஎஃப் வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ நமக்கு பார்த்தீங்கனாக்கா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் இப்போ நமக்கு ஹச்எசிஎஃப் இருக்குது எல்சிஎம் இருக்குது அண்ட் ஒரு நம்பர்னு பார்த்தீங்கனாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நம்ம அனதர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதை நம்ம பீனு வச்சுருக்கோம் ஸோ அந்த நம்பர் நமக்கு தெரியாது இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் என்னன்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நமக்கு எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஹச் அண்ட் எல்சிஎம்முக்கு ஈக்குவலாக இருக்குங்க அதாவது அந்த டூ நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த டூ நம்பர்ஸ்கான ஹச்சிஎஃபையும் எல்சிஎம்யும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின்னு சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கோங்க அனதர் நம்பர் நமக்கு தெரியாது ஸோ அதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னே வச்சுக்கலாம் HCF நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஹண்ட்ரட் அண்ட் LCM அண்ட் 2400 பார்த்தீங்கனாக்கா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு ஒன்லி ஒன் பி தான் வேணும் ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஃபோர் எயிட்டியால டிவைட் பண்ணுங்க அப்ப நமக்கு ஒன் பி இஸ் ஈக்வல் ஹண்ட்ரட் அண்ட் இன்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் நான் ஒன் and அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய அந்த ஜீரோவை ஜீரோவை கேன்சல் பண்ணிக்க போறேன் இப்போ ஆல ஃபார்ட்டி எயிட்டை நம்ம எத்தனை டைம் கேன்சல் பண்ணலானாக்கா ஃபோர் ஃபோர் டைம் இப்போ டூ தௌசண்ட் எத்தனை டைம்ஸ் நம்ம டிவைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம் ஸோ இருந்து நமக்கு பியோட வேல்யூ அதாவது அந்த செகண்ட் நம்பர் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட்